உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பயோமெட்ரிக் முறை செயல்படுத்தப்படுவதால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் மக்களுக்கு எந்தவித சிரமமும் இருக்காது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு சார்பில் உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையிலான ஸ்கூட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் 120 பயனாளிகளுக்கு மானிய விலையிலான இருசக்கர வாகனங்களை வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான மானிய வங்கிக் கடன் மற்றும் பாம்பு மற்றும் விஷவண்டு கடித்து உயிரிழந்த இருவர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியின் கீழ் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். மேலும் தையல் இயந்திரம், வேளாண் இடுபொருட்கள் போன்றவற்றையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தா, கூடுதல் ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட வருவாய் அலுவலர் பொன்னம்மாள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காமராஜ் கூறுகையில், சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனங்களை வழங்குகிற நிகழ்ச்சி, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு, இன்னும் பாம்பு கடித்து இறந்த ஒருவருக்கு, வண்டு கடித்து இறந்த ஒருவருக்கு, இதே போல எல்லா வகையான உதவிகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் என மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டதாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருசக்கர வாகனங்களை வழங்குகிற மானிய விலையில் இருசக்கர வாகனங்களை வழங்குகிற இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இதுவரை திருவாரூர் மாவட்டத்தில் 5,328 பயனாளிகளுக்கு ரூபாய் 13,32,00,000 மானியத் தொகையாக விடுவிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அந்த உதவியை பெறுவதற்குரிய வசதி செய்யப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது.